எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அனுப்புகிற பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண முடியல சார். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து அதை லேப்பில் படிக்கணும் அப்படின்றதுக்காக அதை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண நினைப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய மெசேஜிலும் சரி தான் கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க. அதனால் அதை வந்து சிம்பிளாக நம்ம ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோ. சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட டெலகிராம் சேனல் உள்ளே போங்க. சரிங்களா? டெலகிராம் சேனல் உள்ளே போன உடனே பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெலகிராமை பற்றி ஒரு விஷயம் புதுசாக யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் வந்து இமேஜ் அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெலகிராமில் காட்டும். பட் ஆனால் இதை நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னா அது கேலரியில் காட்டாது. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது இப்போ நீங்கள் உங்களுக்கு டெலகிராமில் காட்டுற எந்த இமேஜுமே வந்து கேலரியில் காட்டாது. எப்போ தான் அது கேலரியில் காட்டும் அப்படின்னா, அந்த இமேஜை இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி மேலே இருக்கிற 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட் பட்டனை இப்படி சைடில் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த சேவ் டு கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது கேலரியில் காட்டும். அது வரைக்கும் அது உங்கள் கேலரியில் காட்டாது. சரிங்களா? சரி, ஓகே. அண்ட் அதே மாதிரியே தான் இந்த பிடிஎஃபும் சரி. ஓகேவா? அது இப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே, ஓகேவா, லோட் ஆகுது. டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த 3 டாட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டும். காப்பி லிங்க், சேவ் டு டவுன்லோட், ஃபார்வேர்டு, ரிப்போர்ட்டு அப்படின்லாம் காட்டும். இதில் நீங்கள் சேவ் டு டவுன்லோட் அப்படின்றத கொடுங்க. சரிங்களா? சேவ் டு டவுன்லோட் அப்படின்ற இது கொஞ்சம் லோட் ஆகுது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டோட இதிலே போயிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டே திருக்குறள் இது இல்லைங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணுங்கள், சேவ் டு டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, மேலே பாருங்கள், ஃபைல் இஸ் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்படி இல்லை, இப்படியும் எனக்கு டவுன்லோட் ஆகலை, ஃபைல் மேனேஜரில் காட்டலை அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டியது. அடுத்தது நம்ம கிளாஸஸ் தான். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதேமாரி மறக்காமல் சொல்லுங்கள். அது வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் வாய்ஸ் நோட்டாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.